ஃபர்ஸ்ட் சீனுக்கு இதான் பிளாஸ்டிக் பதுகோ ஆளுகளை சும்மா யா அல்ல மணிரத்னம் இந்த படத்தை நீ ரெண்டு வார்த்தை தாண்டி சொல்லணும். அதுக்குள்ள அந்த இடத்துல நாக்குள்ள எச்சி ஒட்டிக்கிட்டு இந்த யா இந்த படமே ஸ்பெஷல் தாண்டி ரகு சவுண்ட குறை அப்படி மாதிரி ராமு ஏய் சாரா என்ன இந்த பக்கம் ஏன் வரக்கூடாதா? கஞ்சம் பர்ச்சேஸ்க்காக வந்தேன்டியா, அதான் அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். வா 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 வா, அதானே பார்த்தேன், இல்லைனா வீட்டுல வருவியா நீ? பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சா? ஓரளவு பர்ச்சேஸ் முடிஞ்சிருக்கேன். ஆமா, ஏதாவது போர் அடிக்குது இல்ல? ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச படமா பாத்துட்டு இருக்கேன்பா. ஓஹோ, இப்படி பிடிச்ச படமா பார்த்துதான் உன் சேனல்ல ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, என்ன சமைச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும்னு இல்லாம ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணலாம்ல? அதுவும் சரிதான், ஆம்பி படமும் சூப்பர் படம் இல்ல? அரவிந்தாமிக்காகவே அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பாக்கலாம். நீனு ஐயா சொல்லு படி, இது தொடச்சுக்கோ. புதிய மன்னர்கள் படத்துல வந்து அப்ப கமிட் ஆயிருந்தாரு, அதனால வந்து அந்த தாடி மீசையால எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலா நம்ம அரவிந்த் சாமிய செலக்ட் பண்ணிட்டாரு மணிரத்னம். சைவப்புள்ள வீடு ஊர்ல மறுவாதியா வாழ்ந்துட்டு இருக்கும், நீ உன் பாட்டுக்கு குஜராத்தி சர்தாஜி யாராவது கூட்டு வந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே ரோஜா படத்தையும் வந்து அரவிந்த்சாமி தான் நடிச்சிருந்தாருல, சோ அதனால அவரையே வந்து மணிரத்னம் வந்து சூஸ் பண்ணிட்டாரு. மணிரத்னம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் மலையாளத்துல தான் எடுக்கணும்னு நினைச்சிருந்திருக்காரு. சம் சிச்சுவேஷன் அங்க வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து இத தமிழ்ல நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எடுத்து பாம்பேன்னு டைட்டில் வச்சுட்டாராம். ஆமாடி, இதுல மனுஷா பேரால கூட செமையா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் உங்க மாசமா இருக்கிறத வந்து அரவிந்த்சாமி கிட்ட சொல்ல வர்றதுக்கு ஒரு டென்ஷனோட போய் அங்க குக்கர் எல்லாம் அப்படியே விசில் அடிச்சிருந்தாரு. அந்த சீன்ல செமையா ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? இந்த படம் மனுஷா பேரலாக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம், அதுவும் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா ஃபர்ஸ்ட் படத்திலே நடிச்சிருந்தாங்க தெரியுமா? மனுஷா பேரலாவோட அந்த ரெண்டு பசங்களுக்குமே ஒரு கியூட்டான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட பேர் தான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பையனோட பேரு கமல் பஷீர்னு இருக்கும், இன்னொரு பையனோட பேரு கபீர் நாராயணன் இருக்கும். உன் பேரு நரசா? கபீர் நாராயணன். உன் பேரு கமல் பஷீர். சோ இதுல கூட மணிரத்னம் வந்து அழகா வந்து ரெண்டு ரிலிஜியனையும் வந்து ஒரே நேம்ல வந்து கொண்டு வந்திருப்பாரு. இந்த படத்துல நீ இன்னொரு விஷயம் பாக்கணும், இந்த படத்துல நாசர் வந்து இந்துவா நடிச்சிருப்பாரு, ஆனா அவர் ரியல் லைஃப்ல முஸ்லீம். அதே மாதிரி மனுஷா கைரலாவோட அப்பாவா நடிச்சிருக்கிற கிட்டி வந்து ரியல் லைஃப்ல ஹிந்து, இந்த படத்துல முஸ்லீமா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்க, பிறக்க போற புள்ள எங்க மதப்படிதான் வளரும், அது எப்படி உங்க மதப்படி வளரும்? சோ இதுல கூட நம்ம மணிரத்னம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த ஒரு ஹிந்து முஸ்லீம் கேரக்டர் வந்து இன்றைக்க மாறி கொண்டு வந்திருப்பாரு. சூப்பர் டி, உன்னிப்பா கவனிச்சிருக்கியே, இந்த படத்துல சாங்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஆமாடி, இந்த படத்துல சாங்ஸ் எல்லாமே செமையா இருக்கும். இந்த படத்துல வர உயிரே சாங்க பாட வைக்கிறதுக்கு வந்து ஏ ரஹ்மான் மூணு பேரை வந்து என்ன யாரெல்லாம் பாட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காரு. அதுல வந்து கேஜே ஜெயசுதாஸ், எஸ்பிபி, ஹரிஹரன் இவங்க மூணு பேருமே ஒவ்வொருத்தரும் எப்படி பாடினா அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்தாராம். கடைசியா வந்து நம்ம ஹரிஹரன் தான் அதுக்கு வாய்ஸுக்கு வந்து சூட்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவரையே பாட வச்சிட்டாராம். அதாவது இந்த முஸ்லீமோட அந்த கசல்ஸ் அந்த மியூசிக் எல்லாம் வந்து அதுல நிறைய வருமா, அந்த வாய்ஸ்க்கு வந்து ஹரிஹரன் வாய்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி உயிரை சாங்ல அவரையே பாட வச்சிட்டாராம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனை பார்த்து நான் ரொம்ப அழுதுட்டேன் தெரியுமா? அந்த கடைசி அந்த பாட்டுல அந்த குழந்தைங்க எல்லாம் கையை கொடுத்துட்டு வரும்போது அப்படியே உடம்பே புல்ல அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மணிரத்னம் இந்த படத்தை பாம்பே கலவரத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி எடுக்கலடி, ஒரு இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் பண்ண ஒரு பையனும் பொண்ணும் வந்து பாம்பேக்கு போறாங்க, அந்த கலவரத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கிட்டப்ப அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, சோ அதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, சோ அது மூலமா ஒரு மத நல்லிணக்கத்தை தான் அந்த படத்துல சொல்றதுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணியிருந்தாரு. ரவுடிகள் நடுவுல புந்து ஊரை கொள்ளடிக்கிறாங்க, பெரியவங்களை
மதவெறி தூண்டி விடுறாங்க. முதல்ல அவங்க எல்லாம் போய் அடிச்சுட்டு அப்புறம் இங்க வாங்க. இந்த படத்துக்கு எவ்வளவு அவார்டு கிடைச்சிருக்கோம்னா, அவார்டு கிடைச்சதாவா? எவ்வளவு அவார்டு இந்த படம் வாங்கியிருக்கு தெரியுமா? தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, அதே மாதிரி பிலிம் ஃபேன் அவார்டு, பிலிம் ஃபேர் அவார்டு, இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கே. ஒரேடி அவார்டே இந்த படம் வாங்கி குவிச்சிருக்குன்னு சொல்லலாம். போதும், உயிரெல்லாம் கொண்டது போதும், இந்த ஊர் அரிச்சது போதும். சரி ஓகே, நீ டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். ஏய், இது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் நீ போய் என்ன செய்ய போற? ஓகேடி, சரி பாத்து போயிட்டு வா. சரி கண்டிப்பா பாத்து போயிட்டு வரேன். ஏய், ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்துட மறந்துடாதடி. ஓகே, கண்டிப்பா கொடுத்து அனுப்புறேன்.